உடலுக்கு காற்று, தண்ணீர், உணவு ஆகியவை எவ்வளவு அவசியமோ அந்த அளவிற்கு தூக்கமும் அவசியமானது. உடலையும் மனதையும் ஆரோக்கியத்துடன் வைத்து கொள்ள சராசரி தூக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம். இதனை உணர்த்தவே ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 17 தேதி உலக தூக்க தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. டிப்ரெஷனாவோ இல்லை ஏதாவது பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம், ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி தூக்கம் வரதுக்கு லேட் ஆகும். நம்ம ஹியூமன் பாடி வந்து 24 hours நம்ம ஒரு 6 to 8 hours ஆகும் ரெஸ்டில் இருக்கணும், இல்லைனா வந்து நம்ம ரொம்ப டயர்டாயிடும். உங்களுடைய பெயினிங்க கொஞ்சம் அதிகமாகவும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகவும் அதுக்கப்புறமா ஐயோடைய டார்க்கேஜ் அந்த மாதிரி எல்லாமே வரும். தூங்காமல் இருந்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து அதிகமாக பார்க்கறதால அந்த ஹார்மோனே நம்ம செக்ரேட் ஆகாது. செக்ரேட் ஆகலைன்னா என்ன ஆகும், நமக்கு தூக்கமும் வராது. அதனால என்ன பண்ணணும்னா நம்ம ஃபோனை அவாய்ட் பண்ணணும், ஃபோனை நைட் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. தூக்கமின்மையால் ஏற்படும் பாதிப்புகள் நீண்ட காலத்திற்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மை செயலாற்ற விடாமல் தடுக்கும் என்கின்றனர் மனநல ஆலோசகர்கள். 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும். ஆனா தூங்காதப்போ அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் அவனுக்கு நடக்குது, ஏன் நம்ம கண்டிப்பா தூங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் சராசரியா தூங்கல அப்படின்னா அவனுக்கு தனக்கு உடல் நோயும் உள்ள நோய்களும் ஆழமா ஏற்படும். எக்ஸாம்பிள், ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷின் வந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும், சீக்கிரமா ரிப்பேர் ஆயிடும். அதே மாதிரிதான் நமக்கும் உடல் நோய்களும் உள்ள நோய்களும் ஏற்படும். உடலுக்கு ஓய்வு கொடுப்பதன் மூலம் மீண்டும் புத்துணர்வோடு செயல்படுவதற்கு மூளை தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். பொதுவாக ஒருவருக்கு நாளொன்றுக்கு 6 to 8 hours தூக்கம் மிக மிக அவசியம் என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். குறிப்பிட்ட நேரத்தில் நாம் தூங்க வேண்டும், குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும். அந்த தூக்கம் தொலைப்பதனால் பலவிதமான பக்க விளைவுகளை நாம் சந்திக்க நேருகிறது. அதாவது தூக்கம் இல்லாததனால் நாம் சோர்வடைகிறோம், அதாவது மறுநாள் நமது வேலை திறன் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி குறைகிறது. தூக்கம் இல்லாதனால் நாம் ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்பு உண்டாவதன் காரணமாக இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், இருதய நோய் போன்ற பல வியாதிகள் உண்டாக வாய்ப்புகள் உள்ளது. செயலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த கண் துஞ்சாமல் பணியாற்ற வேண்டும் என்றும் பலரும் கூறுவர். ஆனால் நமது உடலும் மனமும் இயல்பாக இருக்க தூக்கம் அவசியமான ஒன்றாகும். Better sleep, better life, better planet. Better sleep, better life, better planet. பொதிகை செய்திகளுக்காக செய்தியாளர் சரண்யா.